எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் த லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். ஆதலால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவியை இந்த உலக இரட்சகராக அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்கள் யாவையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது எல்லா மக்களையும் தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். மனம் திரும்பி வந்தால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே மெய்யான விடுதலை உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும். இந்த நாளில் சங்கீதம் 94:17 இவ்வண்ணமாக சொல்கிறது. கர்த்தர் எனக்கு துணையாய் இராதிருந்திருந்தால், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். சங்கீதக்காரன் தனக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறும் போது அவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணை செய்யாதிருந்திருந்தால் எப்பொழுதோ நான் மௌனமாய் மறித்து போயிருப்பேன். இப்பொழுது நாங்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ள வேணும். எத்தனையோ தேசங்களை விட்டு தேசங்கள் நாடி ஓடி வந்திருக்கிறோம் எங்களை தப்புவித்துக் கொள்ளும்படி. சில பேர் இணைக்கலாம், எங்கள் சுய பலத்தால் தான் நாங்கள் தப்பி பிழைக்கிறோம் என்று. ஒருபோதும் இல்லை. எங்களை உருவாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவன், பிதாவாகிய தேவன் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். எல்லா மக்கள் மீதும் அன்பாக இருக்கிறார். அதனால் தான் பாருங்கள், சூரியன் உதிக்கிறது காலையில். நல்லோர் மேலும் உதிக்கிறது, தீயோர் மேலும் உதிக்கிறது. அவர் தன்னுடைய அன்பை எல்லா மக்களுக்கும் பொதுவாக கொடுக்கிறார். இந்த இடத்தில் சங்கீதக்காரன் எழுதும் போது, கர்த்தர் எனக்கு துணையாய் இராதிருந்திருந்தால் எப்பொழுதோ மௌனத்தில் மறித்து போயிருப்பேன். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கொள்ள நோய்கள் எங்களை வந்தன. எத்தனையோ தேசங்கள் எங்களுக்கு எதிராக வந்தன. ஆனாலும் எல்லா தீங்கு பொல்லாப்பிலும் இருந்து கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுதான் எங்களுக்கு உதவி செய்தார். அவருடைய உதவி இல்லாதிருந்திருந்தால் நிச்சயமாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிருந்திருப்போம். ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு கர்த்தர் தான் துணை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நடந்த காரியங்கள், கடந்த காரியங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். உண்மையாக நீங்கள் முழு இருதயத்தோடு ஆராய்ந்து உணர்ந்து கொண்டால் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசுதான் துணை செய்தார் என்று. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் சில வேளை அவர்கள் அறியாமையினாலே தங்களுக்கு தெரிந்ததைத்தான் கடவுள் என்று நம்பி வாழ்ந்து வந்தாலும் அவர்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் உதவி செய்கிறார். தன்னுடைய வழியை காட்டும்படிக்கு அவர்களை அழிவில் இருந்து காத்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி வருகிறார். அதனால் என் சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. 18 பாருங்கள், என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை என்றால் என்ன? எங்களை பலப்படுத்துகிறது, பலஹீனத்தில் பலம் கொள்ள செய்வதுதான் கிருபை. எங்களால் முடியாத காரியத்தை முடிய செய்வதுதான் கிருபை. இந்த புதிய ஏற்பாட்டில் கிருபையும் சத்தியமும் இயேசு மூலம் வெளிப்பட்டது என்று காண்கிறோம். இயேசு என்றால் யார்? தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு எங்களுக்குள் வரும்போது நிச்சயமாக எங்களை பலப்படுத்த முடியும். என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன அழிவு வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க தேவனுடைய வார்த்தையால் முடியும். அவர் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறவர், வார்த்தை அனுப்பி விடுவிக்கிறவர், வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் நெருக்குகையும்
உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. பாருங்கள், சூழ்நிலைகள் நிமித்தம் சில வேளை எல்லாரும் கைவிட்டது போல இருக்கும் காலத்தில் நாங்கள் மனமுடைந்து ஒரே கவலை கஷ்டம் கண்ணீருக்குள் போயிருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை வந்ததினால்தான் எங்களால் விளங்குள்ள முடிந்தது. அதற்காகத்தான் சங்கீதக்காரன் வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறான், டே அண்ட் நைட், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருங்கள் என்று. வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனுக்கு வெற்றி நிச்சயம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான அழிவுகள் வந்தன, இன்னும் வரும். ஏனென்றால் தீர்க்க தரிசன வேத புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, கடைசி காலங்களில் பயங்கரமான கொள்ள நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், நோவாவின் காலத்திலே பெரிய அழிவு வந்தது, ஆனாலும் அவர் தனக்கு கீழ்ப்படிந்து தனக்கு தன்னுடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழ்ந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த அழிவில் இருந்து காத்தார். அதே தேவன் தான் இந்த கடைசி காலத்தில் கிருபையின் காலத்தில் இயேசு என்ற நாமத்தினூடாக எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்திலே நடந்தால் நிச்சயமாக என்ன துன்பமா துயரம் வந்தாலும் உறவுகள் கூட கைவிலகி போகலாம். ஆனாலும் மரண பரியந்தம் இயேசு எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எல்லா தீங்கு பொல்லாப்பிலையும் இருந்து விடுதலை செய்து வழி நடத்துவார். இந்த கடைசி காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்பவராக எங்களுக்குள் வாசம் செய்கிறார். நாங்கள் நீங்கள் தான் இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்ன பிரகாரம் அவரிடத்தில் வர வேணும். அப்பொழுது நிச்சயமாக மெய்யான விடுதலை பெற்று சந்தோஷ சமாதானமாக வாழ்வது நிச்சயம். இது சத்தியம். சத்தியத்தை அறையுங்கள், சத்தியம் உங்களை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே நீரே எங்களுக்கு துணை செய்ய வல்லவர், மரண பரியந்தம் எங்களை நடத்த வல்லவர், எல்லா நெருக்கங்களிலும் இருந்து விடுதலை செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகமெங்கும் சென்று சத்தியத்தை அறிவிக்கும்படி. அதனால் உங்களால் இயன்ற மட்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். May God be with you.